ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேக்கி பேக்கி சேனல். நான் உங்க செஃப் ஜீவன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹனி கேக் பார்க்க போறோம். ஸோ ஹனி கேக் ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹனி கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துல வாங்க. சுகர் வந்து 100 கிராம் ரெகுலர் சுகர் தான். முட்டை வந்து 2 நம்பர். அன்சால்டட் பட்டர் வந்து 110 கிராம். ஜாம் வந்து ஃப்ரூட் ஜாம் வந்து தேவையான அளவு. தயிர் வந்து 50 ml. மைதா வந்து 100 கிராம். டெசிக்னேட் கோகோனட் பவுடர் தேவையான அளவு. டெசிக்னேட் கோகோனட் பவுடர் அப்படின்னா தேங்காய் வந்து துருவி காய வச்சிருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்படி அணி கேக் பண்ணுறதுன்னு சொல்லி பெத்த பார்த்தவங்க ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து பீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட்டர் வந்து ரெண்டும் நல்லா மிங்கிள் ஆகும். ஸோ அணி கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கேக்னு சொல்லலாம். ஸோ அது நம்ம வீட்லேயே இப்போ நமக்கு செய்ய தெரியுதப்ப நம்ம வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிருப்பேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, சுகரும் பட்டரும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை அப்புறமா வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து கேர்டில் ஆக விடாமல் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு முட்டையை வந்து பேலன்ஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா நமக்கு வந்து கேர்டில் ஆகிற அந்த ஸ்டெச்சில் வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது போட்ட முட்டையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து எதுக்காக போகணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு லைட்டான ஒரு புளிக்கு டேஸ்ட் வரும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட் வரும் தயிர். அதுவும் இல்லாமல் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கை இன்னும் வந்து சாஃப்டாக ஆக்கி தரும். ஸோ போட்டால் இப்போ வந்து நெக்ஸ்ட் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெக்சர் வந்து நல்லாயிருக்கும், கேக்கோட ஸ்டெக்சர். இது எப்படி பேக் பண்ணு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பேன் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ரெடி ஆகி வச்சுருக்க மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு.
அரைச்சி இறக்கலாம். பத்து டு 15 நிமிஷம் வந்து நம்ம சில்லஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து ரெடி பண்ண சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து நல்லா சில்லஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாம் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தேவையான நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி எடுத்துட்டு எடுத்து கோகோனட்ல போட்டு டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதே நம்ம பண்ணிக்கலாம். ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஹனி கேக் ரெடியாக இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் கூட பார்க்க நல்லா இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நாயில் கடிச்சாலும் உள்ள போகிறாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி வந்து மறக்காமல் நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுனா